அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி நம்ம பொருளாதாரத்தோட வேர் டு ஸ்டடி அப்படின்ற பாட் பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே அதனுடைய முதல் பகுதி போட்டிருக்கோம் இது இரண்டாவது பகுதி மற்றும் கடைசி பகுதி அந்த பார்ட் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஏற்கனவே ரோமன் லெட்டர் ஒன் அண்ட் டூ நம்ம பார்த்துட்டோம் ரோமன் லெட்டர் த்ரீ மட்டும் நமக்கு பேலன்ஸ் இருக்குது இதில் தான் பார்க்க போகிறோம் அது இல்லாமல் குரூப் ஃபோரில் உள்ளது எங்கே பார்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன தகவலையும் சொல்லிடுவோம் இதில் நம்ம பார்க்க போறது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்திய பொருளாதாரத்தின் அமைப்பு இந்திய பொருளாதாரத்தின் அமைப்பு ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமே அதுதான் அது நமக்கு ஃபஸ்ட்டு இந்த இது இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கில் லெசன் ஒன்று ஃபுல்லாக படிக்கணும் டென்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் லெஸனு ஒன்று ஃபுல்லாக படிக்கணும் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் லெசன் ஏழு லெசன் ஏழில் ஏழு புள்ளி ஐந்து ஏழு புள்ளி ஆறு ஏழு புள்ளி ஏழு ஏழு புள்ளி எட்டு இதை படிச்சுட்டு இந்த பிராக்கெட்ல உள்ளது அதுதான் இதை மட்டும் படித்தால் போதுமானது லெசன் லெவன் ஃபுல்லா படிக்கணும் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல லெசன் செவன்ல இது லெசன் லெவன் ஃபுல்லா படிக்கணும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல லெசன் செவன் ஃபுல்லா படிக்கணும் எயித்து ஃபுல்லா படிக்கணும் லெசன் செவன் மற்றும் எட்டு ஃபுல்லாக படிக்கணும் அப்போ இந்திய பொருளாதார அமைப்பு ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் அக்கானமி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு என்னது டென்த்து ஸ்டாண்டர்டில் லெசன் ஒன்று லெவன்த் ஸ்டாண்டர்டில் லெசன் செவன் கொஞ்சம் லெசன் லெவன் ஃபுல்லாக டுவெல்த் ஸ்டாண்டர்டில் லெசன் செவன் லெசன் எயிட்டு ரெண்டும் ஃபுல்லாக படிக்கணும் அதுதான் நமக்கு முதல் செகண்ட் வேலைவாய்ப்பு உருவாக்கம் நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு இது நமக்கு சிலபஸில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே இருக்குது எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் இதுலேருந்து நமக்கு அக்ரிகல்ச்சர் இது வரைக்கும் இதுலருந்து இது வரைக்கும் நம்ம செகண்ட் எங்கங்கே இருக்குது ஸ்கூல் புக்கில் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு சின்னதா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்ஸில் லெசன் த்ரீ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் லெசன் த்ரீ ஃபுல்லாக படிக்கணும் லெசன் த்ரீ ஃபுல்லாக படிக்கணும் அதே மாதிரி நைன்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் லெசன் ரெண்டு ஃபுல்லாக படிக்கணும் லெசன் நாலு ஃபுல்லாக படிக்கணும் இவ்வளோ தான் நமக்கு டாபிக் மட்டும் தான் என்னது பேர் தான் பெருசாக இருக்கும் லெசன் தான் வெறும் மூணு லெசன் நம்ம படித்தா போதுமானது அப்போ இதை வரைக்கும் நமக்கு எத்தனை டுவெல்த் ஸ்டாண்டர்டில் லெசன் மூணு நன்த் ஸ்டாண்டர்டில் லெசன் ரெண்டு மற்றும் லெசன் நாலு ஃபுல்லாக படிக்கணும் நெக்ஸ்ட் நமக்கு பார்க்குறப்ப

செவன்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் டேர்ம் ஒன்றில் லெசன் ஒன்று ஃபுல்லாக படிக்கணும் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் லெசன் எட்டில் எட்டு புள்ளி ஒன்றுலேருந்து எட்டு புள்ளி பத்து வரைக்கும் எட்டு புள்ளி ஒன்றுலேருந்து எட்டு புள்ளி பத்து வரைக்கும் படித்தா போதுமானது அதே மாதிரி லெவன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் லெசன் நயன் ஃபுல்லாக படிக்கணும் லெசன் நயன் ஃபுல்லாக படிக்கணும் அப்போ அது நெக்ஸ்ட்டு டென்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் லெசன் அஞ்சு ஃபுல்லாக படிக்கணும் லெசன் அஞ்சு ஃபுல்லாக படிக்கணும் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் புக்கு வணிகவியல் புக்கு லெவன்த் ஸ்டாண்டர்ட் வணிகவியல் புக்கில் லெசன் இருபத்தி ஒன்று ஃபுல்லாக படிக்கணும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வணிகவியல் புக்கில் லெசன் இருபது மற்றும் இருபத்தைந்து ஃபுல்லாக படிக்கணும் நமக்கு காமஸை பொறுத்த வரைக்கும் லெசன் எத்தனை தான் இருக்கும் வெறும் நாலில் இருந்து அஞ்சு பக்கம் தான் இருக்கும் அதனால் பார்க்க தான் நமக்கு லெசன் நிறையா மாதிரி இருக்கும் சின்ன சின்னதாக நாலு பக்கம் அஞ்சு பக்கம் தான் லெசனே இருக்கும் அப்போ தொழில் வளர்ச்சி ஊரக நலன்சார் திட்டங்கள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நமக்கு செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன்றில் லெசன் ஒன்று ஃபுல்லாக படிக்கணும் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் லெசன் எட்டு லெசன் ஒன்பது படிக்கணும் டென்த் ஸ்டாண்டர்டில் லெசன் அஞ்சு படிக்கணும் லெவன்த் ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் புக்கில் லெசன் டுவெண்ட்டி ஒன் படிக்கணும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் புக்கில் லெசன் டுவெண்ட்டி லெசன் டுவெண்ட்டி ஃபைவ் இது படிக்கணும் இது படித்தா போதுமானது நெக்ஸ்ட் நமக்கு சமூக பிரச்சனைகள் மக்கள் தொகை கல்வி நலவாழ்வு வேலைவாய்ப்பு வறுமை இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்கனவே ஜாக்ரஃபியில் இருக்கும் அது இல்லாமல் யூனிட் லைன்லேயும் இருக்கும் அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் ரொம்ப முக்கியமான சாப்ப்டர் நமக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இதுதான் சோசியல் ப்ராப்ளம்ஸ் இதில் பாப்புலேஷன் எஜுகேஷன் ஹெல்த் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ப்ரா பாவர்ட்டி இதுதான் இது நமக்கு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் லெசன் பத்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் லெசன் பத்து ஃபுல்லாக படிக்கணும் லெசன் பத்து ஃபுல்லாக படிக்கணும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் லெசன் லெவனில் லெவன் பாயிண்ட் சிக்ஸ் மட்டும் படித்தா போதும் சும்மா ஒரு ஒரு பக்கம் தான் இருக்கும் லெ லெவன் பாயிண்ட் சிக்ஸ் மட்டும் படித்தா போதும் அதே மாதிரி டென்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்ல லெசன் த்ரீ ஃபுல்லாக படிக்கணும் டென்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் எக்கனாமிக்ஸில் லெசன் த்ரீ ஃபுல்லாக படிக்கணும் நைன்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் எக்கனாமிக்ஸில் லெசன் ஐந்து ஃபுல்லாக படிக்கணும் அப்போ நமக்கு இதை பொறுத்த வரைக்கும் லெவன்த் ஸ்டாண்டர்டில் லெசன் பத்து டுவெல்த் ஸ்டாண்டர்டில் லெசன் பதினொன்னுல பதினொன்று புள்ளி ஆறு டென்த் ஸ்டாண்டர்டில் லெசன் மூணு நைன்த் ஸ்டாண்டர்டில் லெசன் அஞ்சு இதை மட்டும் படித்தா போதுமானது இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிங்கிள் புக் டேட்டா தான் கொடுத்துருப்போம் இப்போ நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட்லாம் ஒரு சிலர்லாம் டேர்ம் ஒன் டேர்ம் த்ரீ அப்படின்னு சொல்லி வச்சிருப்பீங்க அவங்கலாம் வந்து என்ன பண்ணிக்கங்க ஸ்கூல் புக்கு இண்டெக்ஸ் வந்து விட்டுருப்பாங்க நமக்கு டிஎன் டெக்ஸ்ட் புக் டாட் காம் அப்படின்ற ஒரு டாட் காம்ல என்ன பண்ணியிருப்பாங்க ஸ்கூல் புக்ஸ் விட்டுருப்பாங்க அதில் வந்து எடுத்துகிட்டு இந்த லெசனுக்கான பேர் என்னன்னு பார்த்துட்டு அதை என்ன பண்ணிக்கங்க நீங்கள் வைஸ் இருக்கிறதுலாம் பார்த்துக்கங்க நம்ம ஒரு ஒருத்தருக்கும் பிரித்து போக முடியாது அதனால என்ன பண்ணிக்கோங்க அதில் எடுத்து அதாவது டேர்ம் வைஸாக புக் வச்சுருக்கோங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்டுக்கு டேர்ம் வைஸாக புக் வச்சுருக்கவங்க டிஎன் டெக்ஸ்ட் புக் டாட் காம் அப்படின்ற டாட் காமில் போயிட்டு ஸ்கூல் புக்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க அதில் இண்டெக்ஸ் பேஜ் பார்த்துட்டு இந்த லெசன் என்ன லெசன் அப்படின்றத பார்த்துக்கோங்க இந்த லெசன் என்ன லெசன் லெசன் நேம் பார்த்துட்டு அது உங்கள் டேர்ம் ஒன்றில் இருக்கா டேர்ம் டூவில் இருக்கான்றத மட்டும் கொச்சுக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ நமக்கு எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் டூ குரூப் ஒன் சிலபஸுக்கு பார்த்தாச்சு குரூப் ஃபோர்ல இதில் இருக்கிறது தான் இருக்கும் இதில் இருக்க தான் எல்லாமே இருக்கும் இது இல்லாமல் தமிழ்நாட்டின் பொருளாதார போக்குகள் அப்படின்ற ஒன்று இருக்கும் அதுவும் என்ன வரும் இதில் எல்லாத்துலேயுமே கலந்து தான் வரும் எல்லாத்துலேயுமே கலந்து கலந்து கொஞ்சம் தான் வரும் அப்போ நமக்கு இந்த டாபிக் இதுக்கு முன்னாடி உள்ள டாபிக் என்னாவது படித்தா போதும் குரூப் ஃபோர் இருக்கும் இதுக்கு முன்னாடி உள்ள டாபிக்ஸ் நமக்கு படிச்சா போதும் இதுதான் குரூப் ஃபோர் சிலபஸ்ஸா இதுல நமக்கு என்னதான் இருக்கும் இதுல உள்ளது ஏற்கனவே குரூப் டூல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இதுலதான் இருக்கும் இதுல தமிழகத்தின் பொருளாதார போக்கு அப்படின்ற ஒண்ணுதான் எக்ஸ்ட்ரா இருக்கும் இது நம்ம என்ன பண்ணிருப்போம் இது ஃபுல்லா இதுக்கு முன்னாடி பார்த்த பார்ட் டொன் பார்ட் டூல பார்த்தா எல்லா லெசன் படிக்கிறப்ப நம்ம சேர்ந்து பார்த்துருப்போம் அதனால இது போதும் அது பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கெங்கே ஸ்கூல் புக்ஸில் இவ்வளோ படித்தா போதுமானது என்கிட்ட கொஷின் பேங்க் இருக்குது ஓல்டு இயர் கொஷின்ஸ்லாம் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு டாபிக் வைஸாக ஓல்டு இயர் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணணுமா எக்கனாமிக்ஸுக்கு அப்படின்றத சொல்லுங்கள் தேவைப்பட்டால் நம்ம பண்ணி விட்ருலாம் ஓகே நன்றி வணக்கம்